ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ்பிரன்ஸ் கம்யூனிட்டி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு ரயில்வே துறையிலேருந்து அவசர வேலையை அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்குங்க, அப்போ தான் தெளிவாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலையை பொறுத்தவரையும் சதன் ரயில்வே பாலக்காடு டிவிஷன்லேருந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த கொரோனா காரணமாக ஒரு 3 மாதத்துக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் இந்த வேலையை அறிவிச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன பதவிகள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, மெடிக்கல் ப்ராக்டிஷன்ஸில் ஒரு 18 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக பேராமெடிக்கல் ஸ்டாஃபில் சொல்லி வந்தோம்னா, ஸ்டாஃப் நர்ஸுக்கு ஒரு 40 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்டண்டன்ட் ஒரு 30 வேகன்சி, அப்புறம் ஹவுஸ் கீப்பிங் அசிஸ்டண்ட் ஒரு 40 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக அந்த பேராமெடிக்கல் ஸ்டாஃப்லேயே ஒரு 110 வேகன்சிஸ் இருக்குது. ஸ்டாஃப் நர்ஸ்னால் வந்துட்டு சம்பளம் 45,000 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, அதாவது 44,900. ஹாஸ்பிட்டல் அட்டண்டன்ட்னா 18,000 ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி ஹவுஸ் கீப்பிங் அசிஸ்டண்ட்டுக்கும் 18,000 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்துட்டு ஸ்டாஃப் நர்ஸுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லி பார்த்தோம்னா, பிஎஸ்சி நர்சிங் அந்த மாதிரிலாம் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததாக ஹாஸ்பிட்டல் அட்டண்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு இந்த ஐசியு அந்த யூனிட்லலாம் உங்களுக்கு வந்துட்டு முன்னுரிமை தராத சொல்லியிருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், அது ஐசியூலாம் வேலை பார்த்துருந்தா முன்னுரிமை அவ்வளோதான். அடுத்ததாக ஹவுஸ் கீப்பிங் அசிஸ்டண்ட்டுக்கு வந்துட்டு 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இதுக்கெலாம் வந்துட்டு வயது வரம்பு பொறுத்த வரையும் 1/6/2021 அன்னை கணக்குப்படி பார்த்தோம்னா வயசு 55 இருக்கணுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மினிமம் ஏஜ்ன்றது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணல, ஆக்சுவலாக 18 வயசுக்கு மேலே நம்ம வச்சுக்கலாம், ஆனால் மேக்ஸிமம் வந்துட்டு 55 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ வந்துட்டு இந்த போஸ்டிங்லாம் வந்துட்டு டெம்பரவரி தான், இது பெருமை கிடையாது, ஒரு 3 மாதத்துக்கு டெம்பரவரி தான். இதுக்கான இன்டர்வியூ டேட்லாம் எப்போன்னு சொல்லி பார்த்தோம்னா, மெடிக்கல் ப்ராக்டிஷனருக்கு வந்துட்டு அதாவது டாக்டர் அவங்களுக்குலாம் வந்துட்டு ஜூலை 6ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. அதே மாதிரி ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்துட்டு 7ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும், ஜூலை மாதம் 7ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்டண்டன்ட்டுக்கு ஜூலை 9ஆம் தேதியிலேருந்து ஜூலை 13ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. ஹவுஸ் கீப்பிங் அசிஸ்டண்ட்டுக்கு வந்துட்டு ஜூலை 14ஆம் தேதியிலேருந்து ஜூலை 16ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆன்லைன் மூலியமாக தான் அப்ளை பண்ண போகிறோம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த விதமான ஃபீஸ் எதுவுமே கிடையாது, ஈஸியாக நம்ம மொபைல்லேருந்தே அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணுறதுக்கு srindianrailways.gov.in இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா எபவுட் எஸ்ஆர் இந்த பேஜ் போகணும். அதில் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பெர்சோனல் கிளிக் பண்ணிங்கன்னா பால்காட் டிவிஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லிங்க் உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம அப்ளை வீடியோ கூட ஒன்று போடுவோம். அப்ளை வீடியோ வேணும்னா கேளுங்க, ஒன்று அப்லோட் பண்ணுறேன், அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க ஈஸியாக. அடுத்ததாக இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரையும் என்ன எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்டர்வியூ உங்களுக்கு வைப்பாங்க. அந்த டேட் இன்டர்வியூ டேட்லாம் சொன்னால அந்த டேட்டில் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும், அதுலேருந்து தான் உங்களுக்கு ஆட்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு இது முற்றிலும் ஒரு தற்காலிகமான பதவி தான், எந்த ஒரு காலத்துலையும் நிரந்தரமாக்கப்படாது அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணும்போது எல்லா டாக்குமெண்ட்ஸையும் பக்காவாக இணைச்சிக்கோங்க. டாக்குமெண்ட்ஸ் எதுவும் மிஸ்மேட்ச் ஆகிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது இந்த வேலைக்கு அப்ளை பண்ணும்போது இந்த பாலக்காடு அப்புறம் அந்த பாலக்காடை சுற்றி உள்ள மாவட்டங்கள்லேருந்து அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் முன்னுரிமை தராதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா வந்துட்டு அவங்க அந்த டிவிஷனில் இருக்க எந்த ஸ்டேஷன்லையும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். ரெண்டாவது வந்துட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஓன் அக்கமடேஷன் உங்கள் செலவில் இருக்கணும். அதாவது வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு வீடு எதுவும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, எதுவும் வாடகை வீடெலாம் எதுவும் பிடிச்சி தர மாட்டாங்க, நம்மளாம் வாடகைக்கு வீடு பிடிச்சிட்டு நம்ம இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ வந்துட்டு அந்த பாலக்காடு அதை சுற்றி உள்ள மாவட்டங்களை சேர்ந்தவங்க மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. வேறு யாரும் அப்ளை பண்ணுறீங்கன்னா அது உங்கள் விருப்பம், விருப்பம் இருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அந்த லிங்க்லாம் வந்துட்டு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்து செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ், டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட், அப்புறம் எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எதுவும் வேலை பார்த்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட், அப்புறம் வந்துட்டு ஐடி ப்ரூஃப், அதெல்லாம் பக்காவாக இணைச்சிருங்க. எது மிஸ்மேட்சான டாக்குமெண்ட்ஸ்லாம் இணைச்சிட வேணாம். ஸோ இன்டர்வியூ டீட்டெயில்ஸாக இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த டேட்லாம் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க, எதுவும் டவுட் இருந்தால் இந்த நம்பருக்குலாம் கால் பண்ணி கேட்டுக்கலாம் நீங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்ததில் என்ன டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொண்டு அடுத்த ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.